அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/11/2024 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம், கேந்திரம் திரிகோணம், 4, 7, 10 கேந்திரங்கள், 5, 9 திரிகோணங்கள். இந்த திரிகோணங்கள் பிறப்பிலேயே பெற்ற செல்வம், அவர் முயற்சியால் அல்ல. கேந்திரங்கள் உழைத்து பெற்றது பாக்கியம், தனது உழைப்பால் பெறுவார்கள். திருமால் ஸ்தானம், அவரவர் அவரவர் வேலையை செய்வார்கள். அதை எடுத்துக்காட்டும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், 2க்கு அதிபதி தனஸ்தானாதிபதி. அந்த 2ம் இடம் தனஸ்தானம், அதற்கு கேந்திரங்களில் குரு அமர்ந்து, 2ம் இடத்திற்கு கேந்திரங்களில் குரு அமர்ந்து, இதுதான் ஒற்றை வரி ஸ்லோகம். இருந்தால் அவருக்கு பிதுர் சம்பந்தப்பட்ட தனம் இராது. சாஸ்திரம் சொல்லுகிறது 2ம் இடத்திற்கு கேந்திரங்களில் அந்தனன் இருப்பின் பிதுர் தனம் இராது. ஸ்லோகத்தினுடைய வரிகள் இவைகள். யோசித்து பார்ப்போமே, குரு நல்லவன், கேந்திரங்களில் இருந்தால் கெட்டது இல்லை. 6, 8, 12 தானே மறைவு ஸ்தானங்கள், 4, 7, 10 என்ன குறை? இருப்பினும் பிதுர் தனம் இராது, கொஞ்சமேனும் இராது என்று சொன்னதன் அர்த்தம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லப்பட்ட இடம் கேந்திரங்களில், திரிகோணங்களில் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் திரிகோணம் என்று சொன்னால் பிறப்பிலேயே பெற்றது, கேந்திரங்கள் என்று சொன்னால் தான் உழைத்து சம்பாதிப்பது. எனவேதான் பிதுர் தனம் கொஞ்சமும் இராது என்று சொன்னதே தவிர அவருக்கு தனமே இல்லை என்று சொல்லவில்லை. யோசித்து பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். 2ம் இடத்திற்கு கேந்திரத்தில் அந்தனன் இருப்பின், 2க்கு கேந்திரங்களில் அந்தனன் இருப்பின். அந்தனன் என்றால் குரு. பொதுவாக மேலெழுந்த வாரியாக பார்த்தால் மிக மிக நன்மை என்பது போல் தோன்றும். ஆனால் கேந்திரத்தின் குணம் என்ன? அவன் அப்பா சம்பாதித்ததை இவன் அனுபவிக்க இல்லை, இவன் சம்பாதிக்க வேண்டும் கஷ்டப்பட்டு. எனவேதான் தந்தையின் பணம் கொஞ்சமும் இராது என்று சொன்னதே தவிர இவன் பணக்காரன் ஆக மாட்டான் என்றெல்லாம் சொல்லவில்லை. இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து ஒன்று போட்டிருப்பார்கள். விதிவிலக்காய் சுக்கிரன் பார்த்தால் பணம் உண்டு, பிதுர்ராஜித பணம் உண்டு. ஏன்? இந்த சுக்கிரனுக்கும் குரு புதனுக்கும் என்ன சம்பந்தம்? கேந்திரங்கள் தான் இருந்தால் என்ன சம்பந்தம்? புதன் குரு இவர்கள் அறிவால், தனது உழைப்பால், தனது ஞானத்தால் பெற்றுக்கொள்பவர்கள், பணத்தை புகழை பெற்றுக்கொள்பவர்கள். சுக்கிரன் மனைவி, சுகம், அழகு இவைகளெல்லாம் பிறப்பிலேயே பெற்றிருந்தால்தான் எனக்கு இது போன்ற மகன் வேண்டும் என்றால் நீங்கள் பெறுவீர்கள். அவன் கொடுத்ததை வாங்கிக் கொள்கிறோம். எனவே திரிகோண குணம் சுக்கிரனுக்கு நிரம்ப உண்டு, இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சூட்சமம். எனவே தான் அந்தனன் என்று குரு வரும்போது முயற்சிக்கு வந்துவிட்டது கேந்திரங்களுக்கு, இது திரிகோணத்திற்கு. இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, இன்று மிக மிக புத்திசாலித்தனமாக யோசித்து அவசரப்படாமல் செயலாற்றி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குகின்ற முயற்சியில் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டு நீங்கள் கற்றதை கஷ்டப்பட்டு ஒரு இடத்தில் காற்றி போதுமான நன்மை அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் ஓரளவு மன கஷ்டத்தை அடைவீர்கள் என்று சொல்லுகிறது கவனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி நீங்கள் விரும்பியதை கொடுக்கும் நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, எடுத்த விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள், வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உழைத்து அல்ல, பேச்சால் பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இரண்டு விஷயங்களில் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று பேச்சில், இன்னொன்று பணத்தை செலவு செய்வதில். இந்த இரண்டிலும் இன்று உங்களுக்கு கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நன்றாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் ஒரு சில முயற்சிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. இந்த லாபத்தை பெறும் முறை இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் முழுமையாக செய்யப்பட்டு அதனால் இந்த நன்மையை அடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பெரியவர்களால் உங்களுக்கு மேல் உள்ள உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். கொடுத்த வேலையை மிக அழகாக செய்து இந்த பாராட்டை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் லட்சிய கனவு இன்று நிறைவேறும். பல நாட்களாக நீரு பூத்த நெருப்பு போல் உள்ளத்தில் கனன்று கொண்டிருந்த உங்கள் லட்சியம் இன்று நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, ஒரு புதிய வழியில் செயலாற்றுவோம் என்று எண்ணி செயல்பட்டு அடைய வேண்டிய வெற்றியை அடைய முடியாமல் போகவே வாய்ப்பினை ஏற்படுத்துகிறது அந்த முயற்சி. கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு புது உறவுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களின் கஷ்டத்தை நீங்கள் போக்குவீர்கள், அல்லது மிக வேண்டிய ஒருவர் உங்கள் கஷ்டத்தை போக்குவார். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று இன்று நடக்கும் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.